Hello friends, welcome back to HB YouTube channel. In the video la nanga enna paakaporom sonna Binance la FD limit order la trade pandrennu solli adavadhu oru current price illama vera oru price ku namda oru cryptocurrency la irundhu innoru cryptocurrency buy order innoru cryptocurrency la irundhu innoru cryptocurrency sell order போறது எப்படி work ஆகுது அது என்ன விஷயம் சம்பந்தமான வீடியோ தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இன்னும் நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சீங்கன்னு சொன்னா தான் நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது லைவ் போகும்போது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வீடியோ போறதுக்கு முன்னால நான் டிஸ்க்ளைமர் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் இல்லை, நான் சொல்றது ஃபைனான்சியல் அட்வைஸ் இல்லை. இதெல்லாம் எந்த பர்சனல் கிரிப்டோகரன்சி ஜேர்னி பிளஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் ஜேர்னி ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்காக யூடியூப்ல டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு வரேன். இதை ஃபாலோ பண்ணது பண்ணாம உங்களோட ஓன் விருப்பம். கிரிப்டோகரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஹை ரிஸ்க். உங்களால் லேப்டாப்லான மணி மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மணிக்கோ ஏர்ன் பண்ண மணிக்கோ லூஸ் பண்ண மணிக்கோ நான் எந்த விதத்தில் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அதே மாதிரி நானோ எந்த பிஸ்னஸ் அசோசியேட்ஸோ அப்படி இல்லாட்டி எந்த மார்க்கெட்டிங் அசோசியேட்ஸோ உங்களை பர்சனலாக கண்டெக்ட் பண்ணி அவங்களோட பர்சனல் பேங்க்ஸுக்கோ அப்படி இல்லாட்டி எங்களோட பர்சனல் வாலெட்ஸுக்கோ எந்த விதமான பணமும் கேட்க மாட்டோம். அப்படி யாருன்னா உங்களை அப்ரோச் பண்ணி கேட்பாங்கன்னு சொன்னால் அது 100% ஸ்கேம்ஸ். ஓகே, ரிசல்ட்ஸ் ஆர் நாட் டிபிக்கல். அதனால் எல்லாமே உங்களோட ஒர்க்லையும் எக்ஷன்ல என்ன தங்கிருக்கு. அதே மாதிரி உங்களோட எந்த விதமான ஆக்ஷனுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் இல்லை. ஓகே, இன்னும் நீங்கள் பைனான்ஸில் இல்லைன்னு சொன்னால் பைனான்ஸில் 10% ஆஃப் லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி பேஜ் ஒன்று இல்லை சைன் அப் வித் ஃபோனோ இமெயில கொடுத்துட்டு இதில் வந்து உங்களோட கண்ட்ரி, இப்போ உங்களுக்கு எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை நீங்கள் செலக்ட் பண்ணி கண்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற இது வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரியேட் பர்சனல் அக்கௌண்ட்னு சொல்லி கொடுத்து உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு உங்களோட வளமையாக நீங்கள் பாவிக்கிற இமெயில் அட்ரஸை கொடுத்து பாஸ்வேர்ட் வேறு புது பாஸ்வேர்ட் ஒன்று இதில் கொடுத்து இதில் பாருங்கள். உங்களுக்கு இதில் 10% ஆஃப்ன்னு காட்டும். இப்படி ஆஃப் 10% ஆஃப் காட்டுற லிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன் இது 10% ஆஃப் லிங்கில் ஜாயின் பண்ணணுங்கிறத நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன விஷயம் பார்க்குறோம்னா இதில் இருக்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த விஷயத்தை பார்க்குறது முதல் அதாவது பைனான்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முதல் இப்போ பைனான்ஸில் ட்ரேடிங் வரக்குள்ளே உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சியை இன்னொரு கிரிப்டோ கரன்சியாக மாற்றுறது தான் ட்ரேடிங். அதை பை பண்ணி மாற்றலாம், செல் பண்ணி மாற்றலாம். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட இன்னும் பைனான்ஸுக்குள்ளே கிரிப்டோ கரன்சி ஒன்று இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எப்படி உங்களோட ஃபியட் கரன்சி நீங்கள் பாவிக்கிற லோக்கல் கரன்சிலேருந்து எப்படி USDT வாங்கி பைனான்ஸுக்குள்ளே கொண்டு வரன்னு சொல்லி how to buy and sell cryptocurrency in Sri Lanka சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி அதோட பிளேலிஸ்ட்டும் போட்டீங்க. அதோட வீடியோக்களை பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ளோ பேஜுக்கு வந்து ஃப்ளோ பேஜில் இங்கே பாருங்கள் how to buy and sell cryptocurrency சேஃபஸ்ட் வேன்னு சொல்லி இதில் பிளேலிஸ்ட் போட்டீங்க. இதில் எப்படி நம்மளோட லோக்கல் கரன்சியிலேருந்து கிரிப்டோ கரன்சியை நீங்கள் வாங்குறேன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஒரு பிளேஸை போட்டீங்க. இதில் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போ நான் படிப்பிக்க போகிற அந்த விஷயம் என்ன விஷயத்தை படிப்பிக்க போகிறேன்னு சொன்னால் நீங்கள் கிரிப்டோ கரன்சியை வாங்கி பைனான்ஸுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்டேபிள் கோயினா USDT-ஆவோ அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு கோயினாக இருக்கு. இந்த ஒரு கோயினை இன்னொரு கோயினாக மாற்றுறதுக்கு எப்படி லிமிட் ஆர்டரில் ட்ரேட் பண்ணுங்கிற விஷயம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, பைனான்ஸுக்குள்ள நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி முடிஞ்சது பிறகு உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னா லொகின் பண்ண சொல்லணும். லொகின் பண்ணா நீங்க கட்டாயம் KYC செய்யணும். அப்படி நீங்க KYC செஞ்சீங்கன்னு சொன்னா KYC செய்யறது உங்களோட பாஸ்போர்ட் இல்லாட்டி உங்க டிரைவிங் லைசன்ஸ் இல்லாட்டி NIC கொடுத்து நீங்க KYC செய்யணும். KYC ஒரு 5 minutesக்குள்ள செய்வற்றும். அப்படி நீங்க செஞ்சு முடிஞ்சது பிறகு லொகின் பண்ணீங்கன்னு சொன்னா இப்படி தான் இருக்கும் டேஷ்போர்ட். டேஷ்போர்டுக்குள்ள வந்து ட்ரேடுக்குள்ள வரணும். ட்ரேடுக்குள்ள வந்து ஸ்பாட்டுங்கிறத கிளிக் பண்ணணும். ஓகே, ஸ்பாட்டுங்கிற இதுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா டிஃபால்ட்டாவே BTC USDT பேர் தான் உங்களுக்கு காட்டும். ஓகேயா, இப்போ இதில் பேருன்னு சொன்னால் முதலாவது என்ன விஷயம்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். பேருன்னு சொன்னால் ரெண்டு விஷயம், ரெண்டு கிரிப்டோ கரன்சியை /1 இருக்கும். ஓகே, இதில் முன்னுக்கு ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்கும், பின்னுக்கு ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்கும். இப்போ டிஃபால்ட்டாக BTC/USDT இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரேட் ஒன்று பண்ண போறீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட கட்டாயம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சி ஒன்று இருக்கணும். உங்களுக்கு எது USDT இருக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் BTCயோ நீங்கள் எந்த கிரிப்டோ கரன்சி பேர் எடுக்கீங்களோ அந்த கிரிப்டோ கரன்சி பேரில் ஏதாவது ஒன்றில் ஒரு கோயின் இருக்கணும். ரெண்டுலேயுமே உங்கள்கிட்ட கோயின் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. இந்த பேர் எங்கே மாற்றலாம்னு சொன்னால் இதில் இங்கே பாருங்கள் சர்ச்சின்னு இருக்கும். இந்த சர்ச்சில் நீங்கள் தேவையான பேர்களை நீங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேயா, ஸோ இதில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எத்தூரியம் வாங்கினீங்க. இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் கிரிப்டோ கரன்சியை வாங்கி USDT-யை வாங்கி நீங்கள் பைனான்ஸுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட USDT இருக்குன்னு வைப்போம். இப்போ நீங்கள் இந்த USDT-யை வச்சு எத்தூரியம் வாங்க போகிறீங்கன்னு வைப்போம். அப்போ நீங்கள் ETH-ன்னு சர்ச் பண்ணினா இதில் நிறைய பேர்ஸ் வரும். இதில் இப்போ நீங்கள் எத்தூரியம் வாங்க போகிறீங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? USDT இருக்குது. அப்போ Ethereum/USDT-ங்கிற இந்த பேரை செலக்ட் பண்ணணும். அதே சமயம் உங்கள்கிட்ட USDT இல்லை BUSD இருக்குன்னு சொன்னால் நீங்கள் BUSD செலக்ட் பண்ணணும். அதே சமயம் உங்கள்கிட்ட என்ன பேர் இருக்கோ அதை select பண்ணலாம். இப்போ நம்மள்ட்ட USDT இருக்குன்னு எடுத்துக்கொள்வோம். அப்போ USDT/ETHங்கிற இந்த பேரை select பண்ணுவோம். இந்த பேரை select பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா Ethereum/USDTங்கிற இந்த பேர் வந்துடும். இப்போ நம்ம எல்லா டைம் USDT இருக்கி Ethereum வாங்க போறோம்னு வைங்க. ஓகே, ஸோ இதுல வந்தீங்கன்னு சொன்னா முதலாவது இந்த Ethereumத்தோட கிராஃப் இதுல ரன் ஆயிட்டு இருக்கும். Ethereumத்தோட USDT கிராஃப் இதுல ரன் ஆகும். அதே சமயம் இதுல ரெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா செல் ஆர்டர். ஓகே, அதே மாதிரி இந்த கிரீன்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பை ஆர்டர், அவர்கள் போட்ட பை ஆர்டர்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். இப்ப இந்த இவரத்து ஆர்டர் தான் இப்ப கரண்டா இப்ப Ethereumத்தோட பிரைஸ் இந்த பைனான்ஸ்ல Ethereumத்தோட பிரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னா 1236.05 இந்த பிரைஸ்ல தான் இப்ப கரண்டா இப்ப Ethereum ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப லிமிட் இதுல கீழே வந்தீங்கன்னு சொன்னா இந்த அறைக்கு வாங்குற இடமும் விற்கிற இடமும் இவரத்த உங்களுக்கு இருக்கும். ஓகேயா, ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப Ethereumத்தை நீங்க இப்ப இருக்கிற இந்த 1235 இந்த பிரைஸ்லயே நீங்க வாங்கணும்னு சொன்னா ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்க இதுல வந்து மார்க்கெட் ஆர்டர் கொடுத்து நீங்க வாங்கலாம், இல்லாட்டி இதே பிரைஸ்லயே நீங்க விற்கிறனாலும் வித்துக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நம்மளுக்கு லிமிட் ஆர்டர்ன்ற ஒரு விஷயம் ஒன்று ஏன் தேவைப்படுதுன்னு சொன்னா இப்ப கரண்டா இருக்கிற பிரைஸ்ல இல்லாம வேறொரு பிரைஸ்ல வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ தான் நம்ம இந்த லிமிட் ஆர்டர்ங்கிற விஷயத்த பாவிப்போம். இப்போ உதாரணத்துக்கு இப்ப Ethereum நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கிற பாயிண்ட், இப்ப நீங்க இந்த Ethereumத்துக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பாக்கீங்க. ஓகேயா, இப்ப Ethereumத்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒன்று உதாரணத்துக்கு சொல்றேன் 1100 இருக்குன்னு வைப்போம். $1100 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்கு. அவடத்தை இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவடத்தை இறங்கினா நல்ல ஒரு என்ட்ரி, அவடத்தை எல்லா இண்டிகேட்டர்ஸும் நல்லா இருக்குன்னு சொல்லி இப்ப டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாலேஜ் வேணும்னு சொன்னா என்ன கோர்ஸ் நான் அதை பத்தி விரிவா படிப்பிச்சிருக்கேன், நான் சம்பந்தமான பின்னால வரணும். ஓகே, ஸோ 1100 நீங்க வாங்க நினைக்கீங்க, ஆனா இப்ப கரண்ட் பிரைஸ் 1200 இருக்கு. இப்ப நீங்க மார்க்கெட்ல கொடுத்து வாங்கினீங்கன்னா 1200 வாங்கப்பட்டுரும். அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா 1100 வாங்குறதுக்கு 1100 வாங்குறேன்னு சொன்னா நீங்க லிமிட் ஆர்டரை கொடுத்து வாங்கலாம். அதே சமயம் இப்ப நீங்க விற்க போகக்குள்ள இப்ப பிரைஸ் 1200 இருக்கு, ஆனா நீங்க பாக்கீங்க 1400 போறது சான்ஸ் இருக்கு இன்றைக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், செல்லுல 1400 டார்கெட்டை போட்டு நீங்க செல் பண்ணலாம். இப்ப அடுத்தது அதுக்கு முதல் முக்கியமான விஷயம் ஒன்று என்னன்னு சொன்னா இப்ப இந்த பேர்ல இப்ப ஏதோ ஒரு பேர்ல பேலன்ஸ் இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பை நடந்தாலும் சரி செல் நடந்தாலும் சரி இதுல முன்னுக்கு இருக்கிற இந்த பேரை வச்சுதான் இந்த பையோ செல்லோ தீர்மானிக்கப்படும் முன்னுக்கு இருக்கிறது. ஓகேயா, இப்ப நீங்க பைன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குன்னு சொன்னா பின்னுக்கு இருக்கிற கிரிப்டோ கரன்சியில இருந்து முன்னுக்கு இருக்கிற கிரிப்டோ கரன்சியா மாற்றும். இப்ப Ethereumத்தை பைன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னா USDT-யை Ethereumத்தை மாற்றும். அதே சமயம் நீங்க இதுல வந்து செல்ல கொடுப்பீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிற இவரத்துல இருக்கிற இந்த செல்லுக்குள்ள செல் கொடுப்பீங்கன்னு சொன்னா உங்கள்ட்ட இருக்கிற Ethereumத்தை இதுல இருக்கிற USDT-யை மாற்றும். இதுதான் நடக்குது. ஓகே, இப்ப ட்ரேடிங்ல பை அண்ட் செல் எப்படி நடக்குது, அது ஸ்பாட் ட்ரேடிங்ல பைங்குள்ள பின்னுக்கு இருக்கிற கிரிப்டோ கரன்சியை முன்னுக்கு மாற்றும், செல்லுக்குள்ள முன்னுக்கு இருக்கிற கிரிப்டோ கரன்சியை பின்னுக்கா மாற்றும். இதுதான் இதுக்குள்ள நடக்கிற விஷயம். இப்ப நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இப்ப உங்கள்கிட்ட முதலாவது இப்ப இப்ப பை பண்ண போறீங்க, உதாரணத்துக்கு Ethereumத்தை பை பண்ண போறீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட இதுல இதை ரெண்டாவது இருக்கிற கிரிப்டோ கரன்சியில பேலன்ஸ் இருக்கணும். இப்ப உங்கள்ட்ட USDT இருக்கணும். இப்ப USDT-யை நீங்க நான் சொன்ன முறையில வெளியால இருந்து உங்களை லோக்கல் கரன்சி வாங்கி உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னு வைப்போம். இப்ப எந்த பேலன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 1135 USDT உள்ளுக்கு இருக்குது. இப்ப லிமிட்டை கிளிக் பண்ணின உடனே இப்படி ஸ்டெப் மாறும். இப்ப மார்க்கெட்னு சொன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வர மாட்டேங்குது, லிமிட்டை கிளிக் பண்ண உடனே இப்படி ஆப்ஷன் வரும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம பிரைஸை செலக்ட் பண்ணலாம். இப்ப பிரைஸ் 1235 இருக்கு. நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா இப்ப 1100 நல்ல ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்கு, அவர்த்த வாங்கினா நல்லா இருக்கீங்கன்னு சொன்னா இப்ப 1100 பிரைஸை எடுத்து கொடுத்துட்டு எவ்வளவுக்கு வாங்கணுங்கிறத கொடுக்கணும். இப்போ எவ்வளவுக்கு வாங்கணுங்கிறத கொடுக்கக்குள்ள நீங்க Ethereumத்திலையும் கொடுக்கலாம் USDT-லையும் கொடுக்கலாம். ஓகேயா, இப்போ உதாரணத்துக்குன்னா $100 Ethereum வாங்கணும் வெப்பன்னு சொன்னா நினைப்பேன்னு சொன்னா அதாவது $1100 வந்த Ethereum பிரைஸ் நான் $100 Ethereum வாங்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப Ethereum-த்திலையும் கொடுக்கலாம், அதே இது இதுலையும் கொடுக்கலாம். இப்ப நீங்க USDT-ல $100 பெறுமதியான Ethereum-த்தை வாங்கணும். அப்ப $100 பெறுமதியான Ethereum Ethereum பிரைஸ் $1100 இருக்கக்குள்ள எவ்வளவு வாங்கப்படும் சொன்னா 0.09 Ethereum வாங்கப்படும். ஓகேயா, ஸோ இதுல நீங்க இதுல கூட இப்படி ஸ்வைப் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு டோட்டல் பேலன்ஸ்ல ஒரு 25% நீங்க வாங்கணும்னா இதுல 25 கொண்டாந்து வச்சீங்கன்னு சொன்னா உங்களோட டோட்டல் உங்கள்ட்ட இருக்கிற USDT-ல ஒரு 25%, டோட்டல் பேலன்ஸ்ல 50%. இதுலயும் நீங்க இது செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க மெனுவலாவே பிரைஸ் கொடுக்கலாம். $100 வாங்கணும் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இவ்வளவு வாங்கப்படும் சொல்லுது. இப்ப இதை கொடுத்து என்ன செய்யலாம், பை Ethereum சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா லிமிட் ஆர்டர் கிரியேட் பண்ணணும். இப்படி லிமிட் ஆர்டர் கிரியேட் பண்ணினா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஓப்பன் ஆர்டர்ல வந்து கிடக்கும். இப்ப உங்களோட பேலன்ஸ்ல இருந்து USDT $100 எடுத்துடும். ஆனா அந்த எடுத்த யூஎஸ்டியை எத்தூரியம் வாங்க மாட்டீங்க. ஏன் வாங்க மாட்டீங்க? நீங்க லிமிட்டோட போட்டு வச்சிருக்கீங்க, சரியானே 1100ங்கிற அந்த பிரைஸுக்கு வரக்குள்ளதான் வாங்கணும்னு சொல்லி லிமிட்டோட போட்டுறீங்க. அப்ப 1100 வந்தா மட்டும்தான் இந்த $100 வாங்கப்படும். அப்படி வராட்டி வாங்கப்பட மாட்டேங்குது. இப்ப எப்ப 1100 வரும் நீங்க வெயிட் பண்ணணும். இப்ப இதுக்கு நீங்க இந்த பைனான்ஸ்ல இந்த இன்டர்வேஸ் ஓபன் பண்ணி வச்சு பாத்துட்டீங்கன்னு இல்ல, இப்ப நீங்க ஆர்டர் கொடுத்து போட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு போகலாம். நீங்க போயிட்டீங்களா ஒரு 1 ஹவர்லயோ 2 ஹவர்லயோ மேபி இந்த பிரைஸ் 1100 டச் பண்ணும்னு சொன்னா அந்த டைமுக்கு என்ன செய்யும் சொன்னா உங்களோட லிமிட்டோட ட்ரிகர் ஆகும். இப்போ நீங்கள் லிமிட்டோட போட்டுட்டீங்க, போட்டதுக்கு பிறகு பார்க்கிங்க உங்களுக்கு ஐடியா இல்லை, 1100 வரது சான்ஸ் கொஞ்சம் குறைய இருக்கு, 1150க்கு வரது சான்ஸ் இருக்கு நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணணும்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வடிவாக கேன்சல் பண்ணிக்கொள்ளலாம். கேன்சல் பண்ணணும்னு சொன்னால் இதில் வந்து கீழே ஓப்பன் ஆர்டரில் வந்து இந்த இருக்கு, இதில் வந்து கேன்சல் இப்போ நீங்கள் நிறைய போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் கேன்சல் ஓவில் கொடுத்து எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒவ்வொன்று ஒன்றா கேன்சல் பண்ணலாம். இதில் டிலீட் பட்டன் இருக்கு, இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஆர்டர் அப்படியே கேன்சல் ஆகிடும். அந்த ரிசர்வ் பண்ணி வச்சிருந்த அந்த $100 உங்களுக்கு திரும்ப தந்துடுவாங்க. ஓகே, இது எப்படி உங்கள்கிட்ட ரெண்டாவது இருக்கிற கிரிப்டோ கரன்சியை முதலாவது இருக்கிற கிரிப்டோ கரன்சியாக மாற்றுறது, அதாவது இஞ்சலை இருக்கிறத இஞ்சலை மாற்றுறது தான் இது. ஓகே, இப்போ வாங்க நம்ம முன்னுக்கு இருக்கிற கிரிப்டோ கரன்சியை பின்னுக்கு இருக்கிற கிரிப்டோ கரன்சியாக மாற்றுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு உங்களுக்கு கட்டாயம் இந்த முன்னுக்கு இருக்கிற கிரிப்டோ கரன்சியில் உங்களுக்கு பேலன்ஸ் ஒன்று இருக்கணும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட பேலன்ஸ் இருக்கிற ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி எடுத்து பார்ப்போம். ஓகே, ஏவேக்ஸை பார்ப்போம். ஓகே, இப்போ ஏவேக்ஸ் யூஎஸ்டிங்கிற இந்த பேர் எடுத்திருக்கேன். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் என்கிட்ட இருக்கிற ஏவேக்ஸ் இருக்கு, இந்த ஏவேக்ஸை நான் யூஎஸ்டியாக மாற்றணும்னு சொன்னால் இப்போ நான் வரேன் AVX/USDT இந்த இதுக்கு வரேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி உங்களுடைய AVX இருக்கணும், அப்பதான் நீங்க மாத்தலாம். இதுல வந்து இப்ப திரும்பியும் இதுல லிமிட்டை கிளிக் பண்ணிட்டு இதுல வாருங்க. இப்ப உங்கள்ட்ட எவ்வளவுக்கு AVX இருக்குன்னு சொல்லி இவரத்தை காட்டும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 1.2434ங்கிற அளவு பெறுமதியில அதாவது AVX காயின் இருக்கு. ஓகேயா, சோ இந்த AVX காயினை இப்ப நான் செல் பண்ணணும். இப்ப இதை கரண்டா இதுல பிரைஸை பாத்தீங்கன்னு சொன்னா $21 இருக்கு. இப்ப நான் கரண்ட் பிரைஸுக்கு விற்கணும்னா மார்க்கெட்டை கிளிக் பண்ணி வித்துடலாம். இப்ப நான் பார்க்கணும் இப்போ ஒரு 21ல இருக்கி இந்த காயின் இன்னொரு 1 ஹவர்ல இதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கன் இன்னொரு மேல இதுல ரெசிஸ்டன் எவ்வளவு இருக்குன்னு சொன்னா ஒரு $25 இருக்குன்னு வைப்போமே. அப்ப நான் என்ன செய்யலாம் சொன்னா 25 இது ரீச் பண்ணா செல் பண்ணணும்னு சொல்லி செல் ஆர்டர் கொடுக்கலாம். அப்ப நான் என்ன செய்வேன், இதுல லிமிட்டை கிளிக் பண்ணிட்டு இவரத்தை 25 கொடுத்துட்டு ஓகே 25 கொடுத்துட்டு எவ்வளவு அமௌண்ட்டை விற்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு AVXமே வேணாம், எல்லா AVXயுமே விற்கணும்னு நான் நினைப்பேன்னு சொன்னா ஃபுல்லா இதுல இழுத்து 100% கொண்டு விற்றா எனக்கு தெரிகிற 1.24 நாளுமே டோட்டலா விற்கும். அது வித்திக்குன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு பெறுமதி $டாலர்ஸ் கிடைக்கும்னு சொன்னா அதாவது $25 வந்ததுக்கு பிறகு எனக்கு தெரிகிற 1.24 AVXயும் வித்தா எனக்கு $31 கிடைக்கும். இப்ப நான் செல் AVX போட்டேன்னு சொன்னா இப்பயும் என்ன நடக்குன்னு சொன்னா உடனே செல் பண்ணாது. இப்பயும் என்னன்னு சொன்னா ஓப்பன் ஆர்டர்ல செல் ஆர்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. AVX USDT லிமிட் ஆர்டர்ல செல் ஆர்டர் கிரியேட் ஆயிருக்கு. இவ்வளவு அமௌண்ட்டுக்கு ஃபில் பண்ணப்பட்டுட்டாண்டா இல்ல, ஏன் ஃபில் பண்ணப்படல, இன்னும் அந்த காயின் $25 டச் பண்ணல. எப்ப இது $25 டச் ஆகுதோ அப்ப என்ன சொன்னா உங்களுக்கு இந்த காயின் செல் ஆகும். ஓகே, இப்ப நான் பாக்குறது $25 போறதுக்கு சான்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு. இப்ப $23க்கு மாற்றணும். இப்போ நீங்கள் இது இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணணும்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் AVX இல்லை, ஏன்னா இந்த AVX எல்லாம் ரிசர்வுக்கு போய்த்து செல் பண்ணுறதுக்கு. அப்போ நான் என்ன செய்யலாம், இதை கேன்சல் பண்ணி விட்டேன்னு சொன்னால் இதை டிலீட் பண்ணி விட்டேன்னு சொன்னால் என்ன பழைய AVX எனக்கே திரும்ப தந்துடுவாங்க. ஓகே, என்ன AVX அப்படியே இருக்கும். இப்படி தான் லிமிட் ஆர்டருங்கிற இந்த விஷயம் இதில் ஒர்க் ஆகும். இதில் இந்த ரெட்டில் இருக்கிறதும் கிரீன்ல இருக்கு என்னன்னு சொன்னா பையிங் ப்ரெஷர் அண்ட் செல்லிங் ப்ரெஷர்னு சொல்றேன். இதெல்லாம் வேற வேற ஆட்கள், ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு வகையான பிரைஸுக்கு லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுக்கிற கேஸ் தான் இதெல்லாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கரண்ட் பிரைஸ் 21.12 இருக்கு. இப்ப ஒரு ஆள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 21.1 ஒரு ஆள் செல் ஆர்டர் போட்டு வச்சிருக்காரு. அதே மாதிரி 21.1, 21.14, 21.15ன்னு சொல்லி இப்படி செல் ஆர்டர்லாம் நிறைய பேர் போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேயா, பட் நீங்க எப்படி $25க்கு செல் ஆர்டர் போட்டீங்களா அதே மாதிரி இவங்க $21 அப்படின்னு சொல்லி செல் ஆர்டர் போட்டு வச்சிருக்கிறாங்கல்ல இவங்க. இப்போ எவ்வளோ அமௌண்ட் செல் ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னா இப்போ இவர் 21.24க்கு இந்த மாறிக்கிட்டே இருக்கும். இது இத்தனை 207 AVX செல் ஆர்டர் போட்டு வச்சிருக்கா. அவரோட டோட்டல் இது செல் ஆகினிக்கின்னா அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்னு சொன்னா இந்த இதுல இருக்கிற அமௌண்ட் கிடைக்கும். $10,000, $3,00,000 அப்படின்னு சொல்லி இதுல இருக்கிற இந்த டாலர் பெறுமதிக்கு அவருக்கு கிடைக்கும். ஓகே, USDT பிரைஸ் ஒன்றுட எத்தனை AVX போட்டிருக்கிற அமௌண்ட் என்ன, அது வித்த எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லி. அதே மாதிரி இதெல்லாம் பை ஆர்டர் போட்டு வச்சுக்கிறாங்க. பை ஆர்டர்னு சொன்னா எப்படின்னு சொன்னா இந்த பிரைஸுக்கு வந்தா எங்கட வாங்கணும்னு சொல்லி பிரைஸ் இது போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ 21க்கு இருக்கு 29 இப்படி எல்லாம் பை ஆர்டர் போட்டு வச்சுக்காங்க. இப்படி வந்தா எனக்கு இவ்வளவு பெருமதியான ஏவெக்ஸை வாங்கணும், சரி அப்படி வாங்கினா இவ்வளவு பெருமதியான யூஎஸ்டிடி அவங்களுக்கு வெட்டுப்படும் சொல்லி இந்த பை ஆர்டர் இந்த இதுல வார இவர்த்தரிக்கிற இந்த பை ஆர்டரும் செல் ஆர்டரும் என்ன செய்யும், இவருடைய பை ஆர்டர்ல இருந்து இந்த செல் ஆர்டர் வாங்கப்படும். இவரத்த இந்த இதுல இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிரைஸ் தீர்மானிக்கப்படும். இப்ப பையிங் ப்ரெஷர் கடுமையா கூட்டிட்டு போகும்னு சொன்னா பிரைஸ் என்ன செய்யும், கூட்டிட்டு போகும். ஏன்னு சொன்னா இப்ப நிறைய பேர் வாங்குறது ரெடியா இருக்கான்னு சொன்னா பிரைஸை கூட 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 வாங்கி பார்ப்பாங்க. அதே மாதிரி செல் ஆர்டர் கூட வரும்னு சொன்னா விக்கிறாக்கள் நிறைய கூட வருவாங்கன்னு சொன்னா பிரைஸ் குறைஞ்சிட்டு போகும். ஏன்னா விலையை குறைச்சி 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 விற்க பார்ப்பாங்க. ஓகே, அப்படிதான் இது மார்க்கெட் நகரும். அதுல நீங்க விரும்பின பிரைஸுக்கு கூட கோயினை விற்கிற உங்களுக்கு தேவையான பிரைஸ்ல விற்க வாங்கறதுக்குரிய ஆப்ஷன் உண்டு தான் இந்த லிமிட் ஆர்டர். நம்ம மத்த வீடியோக்குள்ள இதுல மத்த ஆர்டர்ஸ் இல்ல 4-5 வகையான ஆர்டர்ஸ் இருக்கு. அந்த 5 வகையான ஆர்டர்ஸ் என்னென்ன விஷயம் சொல்லி நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள்ல பார்க்கலாம். அடுத்தது, நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கக்குள்ள உங்களுக்கு 10% ஆஃப்ல பைனான்ஸ்ல ஜாயின் பண்ண சொல்லியிருந்தேன். அது என்ன காரணம் சொன்னா, நீங்க பைனான்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்ணக்குள்ள நீங்க பை பண்ணாலும் சரி செல் பண்ணாலும் சரி நீங்க 0.1% ஃபீஸ் பைனான்ஸுக்கு கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்குற ஃபீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா 20% என்ன செய்வாங்க, பைனான்ஸுக்கு மார்க்கெட்டிங் யார் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்குறது இல்லை, நான் என்ன பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எந்த லிங்க்ல ஜாயின் பண்ற பைனான்ஸ்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே 10% எனக்கும் 10% உங்களுக்கே திரும்ப தர மாதிரி அந்த பைனான்ஸ் லிங்கை நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதனால நீங்க எந்த லிங்க்ல நீங்க பைனான்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க செய்யற எல்லா ட்ரேடுக்குமே நீங்க கொடுக்குற ஃபீஸ்ல இருந்து 10% ஃபீஸ் உங்களுக்கே திரும்ப கிடைக்கும். ஓகேயா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா எந்த பைனான்ஸ் லிங்க்ல 262 பேர் ஜாயின் பண்ணிக்காங்க, இல்ல 111 பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 111 பேரும் சேர்ந்து இவ்வளவு காலத்துக்கு சேவனின ஃபீஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னு சொன்னா $2,153. இது ஒவ்வொரு கோயின்ல தான் வரும். இப்போ மார்க்கெட் பிய மார்க்கெட்ல இருக்கிறதால இது குறைஞ்சிருக்கு. இது இப்போ மார்க்கெட் 20,000 இருக்குது. இதே இதை பிட்காயின் 60,000 போகக்குள்ள இது 2 மடங்கு 3 மடங்கு கிட்டத்தட்ட $5,000 to $6,000 புல் மார்க்கெட்ல இருக்கக்குள்ள பார்த்தோம் சொன்னா $5,000 to $6,000 இந்த 111 பேரும் சேர்ந்து சேவ் பண்ணிக்காங்க. யோசிச்சு பாருங்க, 5,000 சொன்னா கிட்டத்தட்ட $20,00,000 பணத்தை என்ன செஞ்சுக்காங்கன்னு சொன்னா இவ்வளவு பேரும் சேவ் பண்ணிக்காங்க. இதே இது நீங்க பைனான்ஸ்ல டிரெக்டா ஜாயின் பண்ணாலோ இல்லாட்டி 10% ஓஃப் இல்லாத ஏதாவது லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிருந்தாலோ உங்களுக்கும் இந்த 10% ஃபீஸை சேவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால நீங்க பைனான்ஸ்ல நீங்க ஆல்ரெடி வேற இடத்த ஜாயின் பண்ணிருப்பீங்கன்னு சொன்னா அது ஆஃப் லிங்க்ல ஜாயின் பண்ணிருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அப்படி நீங்க ஆஃப் லிங்க்ல ஜாயின் பண்ணலன்னு சொன்னா அந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்க 10% ஆஃப் லிங்க் இருக்கிற அக்கௌண்ட்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அதுல ஆல்ரெடி நீங்க பணம் வச்சு நீங்க நிறைய ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், உங்களோட பேரண்ட்ஸ்டையோ அப்படி இல்லாட்டி உங்களோட ஸ்பவுஸ்டையோ இல்லாட்டி உங்களோட வீட்டில் இருக்கிற வேற ஒரு ஆள் KYC செய்யக்கூட ஒரு ஆளுக்கு பைனான்ஸ் அக்கௌண்ட்டை இந்த மாதிரி ஆஃப் லிங்க்ல கிரியேட் பண்ணி அதுல இருந்து நீங்க ட்ரேட் பண்ணிக்கொள்ளலாம். 10% ஆஃப் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது சம்பந்தமான மேலதிகம் அந்த 10% ஆஃப் லிங்கை பாவிக்கிற எப்படி என்ன விஷயம் இது ஒர்க் பண்ணு வழங்குறதுனாலும் பைனான்ஸுக்கு என்று சொல்லி நான் பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். இந்த பைனான்ஸோட பிளேலிஸ்ட் வரைஞ்சிருக்கேன், இந்த ஃப்ளோ பேஜில் இருக்கு. பைனான்ஸ் டியூட்டோரியல்ல அது சம்பந்தமான வீடியோஸும் இருக்கு, அதையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, அதனால நீங்க இன்னும் பைனான்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு சொன்னா அந்த கீழே இருக்கிற லிங்க்ல 10% ஆஃப் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி அப்படி இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க உங்க பைனான்ஸ் இதை மாத்திக்கொள்ளுங்க. ஓகே, அதே மாதிரி 14 வகையில கிரிப்டோ கரன்சியில பேசிக்ல இருந்து படிச்சு 14 வகையில எப்படி ஏர்ன் பண்ணு சொல்லப்படுற 14 ways to earn கிரிப்டோ கரன்சி தமிழ்ங்கிற இந்த கோர்ஸ் இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் அதில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் வந்தீங்கன்னு சொன்னால் இன்ட்ரடக்ஷன்ல இருந்து கிரிப்டோ கரன்சில இருந்து ஸ்கேமர்ஸ்ல இருந்து எப்படி தப்புறன்னு சொல்லி சென்ட்ரலைஸ் டீசலைஸ் ஸ்டேக்கிங் மைனிங் ஹீல் ஃபார்மிங் நோட்ஸ் NFTs ICO IDO IEO ஆக்டிவ் ட்ரேடிங் எப்படி செய்யற, கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங் கிரிப்டோ டு ஃபியர் ட்ரேடிங் எப்படி செய்யற, பேசிவ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா எல்லாம் கிரிப்டோ கரன்சி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரையும் ஃபுல் நாலேஜை படிப்பிக்கிற கோர்ஸ் ஒன்று தான் இந்த கோர்ஸ். இல்லை என்னென்ன மோடிவ்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் குயிக் ஆக்ஷன் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு $2,600 பெறுமதியான ஆன்லைன் பிசினஸ் சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணால் கீழே 14 ways to earn கிரிப்டோ கரன்சி இன்றைக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி பேஜ் ஒன்று வரும். இதில் கோர்ஸ் டீட்டெயில்ஸை கொடுத்து நேம் இமெயிலை கொடுத்து இதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். அந்த வீடியோவில் இந்த கோர்ஸில் என்னென்ன விஷயமெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. அந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களோட கோர்ஸை படிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணியிருக்காங்க டூல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த டெலிகிராம் சேனல்ல நிறைய பின் பண்ணி மெசேஜ் இருக்கு. அந்த பின் பண்ணின மெசேஜ் எல்லாம் பாப்பீங்கன்னு சொன்னா அதுல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸை படிச்சுட்டு தந்த டெஸ்டிமோனிஸ் எல்லாம் இருக்கு, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இவ்வளவு காலத்துக்கு வந்து எக்ஸிட் ஸ்கேம் ஆகி போன கம்பெனிஸ் எல்லாம் எனக்கு கூகுள் ஷீட்ல போட்டு வச்சுங்க. ரெட்ல இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸிட் ஸ்கேம் ஆகி போன பிராமிட் ஸ்கீம், அதே மாதிரி ஒரேஞ்சில் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் செய்யறதுக்கு நல்லம் இல்லை, இல்லை எக்ஸிட் ஸ்கேம் ஆகுறது சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் செய்யறது சரியான கஷ்டம்ங்கிற ப்ரோக்ராம்லாம் இதுல ஒரேஞ்சில் போட்டிருக்கேன். இது ஆல்ரெடி வீடியோ செஞ்சிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. எலவில் இருக்கிறதெல்லாம் நம்ம வீடியோ செய்யலை, ஆனாலும் இதில் ஜாயின் பண்ணுறதுலாம் அவ்வளோ நல்ல மில்லைங்கிற விஷயமெல்லாம் இதில் போட்டிருக்கேன். இந்த கூகுள் சீட்டில் லிங்க்கு கீழே இருக்கி பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளோ பேஜின்னு சொல்லி என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாம் இருக்குது. இந்த டிக்டாக் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நான் 1 minute 2 minute கிரிப்டோ கரன்சி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், எஜுகேஷன் வீடியோஸ். அடுத்து என்ன கான்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது, கான்டாக்ட் ஆஸ் பர்சன் சொல்லி. அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பண்ண இதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்தது கிரிப்டோ கரன்சி சம்மந்தமான ஃப்ரீ இபுக் பண்ண இதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன கூகுள் ஷீட் இதில் இருக்குது. அடுத்தது எங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கிரிப்டோ கரன்சி கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங் ப்ரூஃப் டெஸ்டிமோனி பார்க்குறேன்னா இந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கிலீஷ் டெலிகிராம் சேனல் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் கிரிப்டோ கரன்சி வாங்குற விற்கிறதுக்குரிய பெஸ்ட்டான இதில் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோ பாருங்கள். அதே மாதிரி அதுக்குரிய பிளாட்ஃபார்ம் இதில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி பைனான்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுற, பைனான்ஸில் எப்படி ஃபீ சேவிங் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன மாதிரி செய்கிறாங்க டீட்டெயில்ஸ்லாம் அந்த வீடியோவில் இருக்குது. பைனான்ஸில் அது மட்டும் இல்லாமல் வேறு வேறு எக்ஸ்சேஞ்சில் ஃபீ சேவிங் லிங்க்லாம் இதில் போட்டிருக்கேன், தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்த ஹார்ட்வேர் வாலெட் பெஸ்ட்டானது வாங்கணும், இதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இவ்வளோ காலத்துக்கு வந்து நடந்த ஆன்லைன் ஸ்கேம்களை பற்றின ரிவ்யூஸ்லாம் இதில் போட்டிருக்கேன், இதையும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள். வீடியோ சம்மந்தமாக கமெண்ட்ஸ் டவுட்ஸ் இல்லைன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. வீடியோ இருக்கிற வீடியோஸ் நம்ம இருக்குன்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் தான் இன்னொரு லைவ் போகும்போது இல்லை வீடியோ அப்லோட் பண்ணும்போது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னொரு புதுவாக சம்மந்தமான வீடியோவில் சந்திப்பா. அது ஒரு எம்பி சேஃப். டேக் கேர். பாய்.